சர்வைவருடைய அடுத்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ப்ரொமோ நம்ம பார்க்கும்போது ஒரு ஹெலிகாப்டரில் வந்துகிட்டு இருக்காருங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். அதாவது இது நேத்தி நிகழ்ச்சியிலேயே சின்ன திட்டத்தில் சொன்னது தான். அந்த இடத்த காட்டுறா இருப்பாருங்க அந்த ரம்மியும், எப்பா எப்பா எப்பா, அதுதான் அவரும் சொல்கிறாரு. ஆப்பிரிக்கா காடு ரொம்ப அழகான ஒரு பகுதி, ஆனால் எங்கெல்லாம் அழகு இருக்கோ அங்கே ஆபத்தும் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லும்போது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்ல தோணுது. என்ன மாதிரி அது ஒரு தீவு மாதிரி தெரியுதுங்க இது. இதில் கடல், அந்த காடுகள், இது எல்லாமே அது பயங்கரமான ஒரு இடத்த அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து 5000 கிலோமீட்டர் அந்தாண்ட இந்த நிகழ்ச்சி நடைபெறுதுங்க. அதுதான் சொல்றாரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். அதாவது 90 நாட்கள் இங்கே சர்வே பண்ணி யார் அந்த 1 கோடி ரூபாயை வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா. இப்போ இந்த போட்டிக்குள்ளே வந்திருக்கிறவங்களெல்லாம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்ன உடனே ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் போகுது விஜயலட்சுமி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னை 28 படத்தில் இவங்க நடித்தவங்க, பிக்பாஸ் சீசன் 2 பங்கெடுத்தவங்க, அகத்தியனுடைய மகள் விஜயலட்சுமி, பரிச்சயமான ஒரு முகம்னு வச்சிங்களேன். அடுத்து பெசன்ட் நகர் ரவி அப்படின்னு சொல்லுவாங்க, இவர் வந்து ஸ்டென்ட் மாஸ்டருங்க, சண்டை பயிற்சியாளர். அதனால் அவருக்கு இந்த இது வந்து பெரிய அளவு இவர் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அம்ஜத் கான் தான் நேத்தி என்ன கேட்டார்ல, அதுக்கு தான் அர்ஜுன் சொன்னார் என்னெல்லாம் கொடுக்க முடியாது, வேணால் தேங்காய் கொடுக்குறோம் என்னையாக்கிங்க சேம. அதுக்கப்புறம் நந்தா வந்து ஒரு சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் திரைத்துறையில், பட் பெரிய அளவில் அவருக்கு படங்கள் கை கொடுக்கல. இந்த சர்வேயர் அவருக்கு ஒரு திருப்பு முனையை கண்டிப்பாக ஏற்படுத்தும்னு நம்ம நம்பலாம், ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போயிருக்காரு. உமாபதி இவர் தம்பிராமையாவுடைய பையன், நிறைய விஷயங்கள் கற்று வச்சுருக்காருங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கூட கற்றுருக்காரு, அதெல்லாம் இந்த ஷோவுக்கு எனக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நாராயணன் இவர் வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவை கேரக்டரில் தான் இவர், அமெரிக்க மாப்பிள்ளை இந்த மாதிரி கேரக்டர் தான் வருவாப்பில், என்ன பண்ண போகிறாருங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து லேடி கேஷ், இவங்க பேர் வித்தியாசமாக இருக்குல்ல, லேடி கேஷ், சரி ஓகே. இவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்கங்க, இவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஐஸ்வர்யா இவங்க ஒரு மாடல் போல இருக்கு ஐஸ்வர்யா. இவங்க எப்படி சர்வே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இவங்கெல்லாம் தாங்குவாங்களா என்னன்னு எனக்கு தெரிலங்க, பாவம். அடுத்து ஒரு ப்ராமிசிங் மேன் அப்படின்னு சொல்லலாம், விக்ராந்த். விக்ராந்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுது. அந்த நேரத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் நான் சர்வேயரை பார்க்குறேன், அவர் அதை பயன்படுத்திப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கிரிக்கெட்லாம் கூட சூப்பராக ஆடுவார், அப்போ ஃபிட்னஸான ஒரு பிளேயர் தான். அடுத்து லக்ஷ்மி பிரியாங்க, இவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் இந்த படம் தனுஷுடைய கர்ணன் படத்தில் கூட ஒரு முக்கியமான காட்சி நடிச்சிருக்காங்க. இந்திரஜா இவங்க வந்து ரோபோ சங்கர் அவங்களுடைய மகள், இவங்க வந்து பிகில் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றி நடித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அறிமுகமானவங்க தான் இந்திரஜாவும் கூட. ராம்சி நல்ல ஒரு இவரும் மாடலுங்க, நல்ல ஒரு ஃபிட்னஸாக இருக்கார். இவர் விக்ராந்த், நந்தா, பெசன் நகர் ரவி, நம்ம உமாபதி இவங்கெல்லாம் ஒரு பயங்கர டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால தெரியுது. சிருஷ்டி தாங்க அவங்களே சொல்கிறாங்க, என்னை அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுவாங்க பட் நான் ஸ்டெடியாக இருந்து வின் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் எங்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ண போகிறோம், ஓகே. சரண், அதாவது வட சென்னை புகழ் சரண் அப்படின்னு சொல்லலாம், நெட்டிகனில் கூட நடிச்சிருக்காரு, ஒரு யங்ஸ்டர். இவரும் கண்டிப்பாக கொஞ்சம் டஃப் கொடுப்பாருந்தான் நினைக்கிறேன், பார்ப்போம். காயத்ரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன திரையில் நீங்கள் சிங்கப்பெண்ணா பார்த்தீங்க, ஆனால் அதில் நிறைய பேர் இருந்தாங்க, தனி சிங்கப்பெண்ணா நான் என்ன ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வாங்க ப்ரூவ் பண்ணுங்கள். விஜய் பார்வதி இவங்க ஷோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தாங்குவீங்களா பார்வதி? இருந்தாலும் உங்ககிட்ட அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு.